அவர்கள், நம்ம நடராஜன் அவர்கள், ஹரிமோகனுமா நடராஜன் அவர்கள். பாடிய பாடலை பாராட்டி தீர்த்ததானம் பிடிஎம் சக்தி தாமரப்பட்டினம் இவர்கள் எனக்காக ரூபாய் 100 ரூபாய் என்பதை கொடுத்திருப்பீர்கள். சரி, நன்றி 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 நன்றி. சகோதரர்கள் தம்மம் சரிங்க, நான் ரெடியா இருக்கேன், போலாமா? போலாமே. ஏ அத்தா அத்தரம்மா, Thank you.
ரெடியா இருக்கேன், போலாமா? பொங்குயிலே பொங்குயிலே பத்து ஞாபகம்
என் பிறந்தாய் மகனே பிறந்தாயோ நான் பைத்தியம் என்ன தட்டி பிஞ்சு வச்சு குத்துன குத்துல தெரிஞ்சு வச்சுக்க நீ குத்தல நான் தான் குத்துனேன் ஜட்டி இன்னும் கொஞ்சம் புடிச்ச இழுத்து பேண்டோட கிழக்கு என்ன வர வச்சிருக்க குடும்பத்தோட வந்திருக்கோம் சும்மா இல்ல என்ன இருக்கோம் மனசுல ரவுடி என்ன யார பத்தி ரவுடின்ற வேண்டாம் வேண்டாம் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் கை ரொம்ப ஆடுது என் பச்சை தண்ணி எதையா குடிக்க முடியாது நீ என்ன எந்த அளவுக்கு நடக்குது ஏய் மாத்திரை சுகர் மாத்திரை பிரஷர் மாத்திரை எல்லாம் போட்டியா கழுத்து என்ன சிங்க சொல்லுங்க என்ன பண்றது அவன் முடி வளர்ந்தது சொல்லிட்டு இருக்கான் அவருக்காக அது வளர்ந்துருக்கேன் முடி முடி அப்ப நீ அது இல்லைங்கிறியா அப்ப அது இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்
பயங்கரமா. என்ன பயங்கரமா? என்ன கோயில் சத்தம் சாமியா காணாம இருக்கு, சும்மா சும்மா சத்தியம் பண்ணாதயா? ஆமா, நம்ம இமிஜ தாகம்னால ஜாமியெல்லாம் ஊரை விட்டு போயிருக்கான். ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேங்க அப்பா பத்தி எடுத்து. ஏன் உங்க மையனா அப்பா? இவர் உங்க சித்தப்பா அப்பாவா? என்ன எத்த தண்ணி பிள்ளையில வச்சுட்டு பொம்பளை பிள்ளை இப்படி பேசிருக்காப்ல? சும்மா எங்க அப்பா தான் பேசிட்டு அவ்வளவுதான். என்ன முடிஞ்ச இவங்க ரெண்டு பேரும் பயில எங்க உட்காந்து இருக்க முடியாத மனுஷன போய் போறியா இருக்கு? என்னப்பா என்ன இது தவறா? உன்னை போய் உதவி கூட்ட மாதிரி ஓத்துறதுக்கு முடியுமா? அப்ப உங்க உங்க அப்பா முடியாதா? யாரும் முடியாது. இன்னைக்கு பெருவரில் ஊண்டிச்சுன்னு வச்சுக்க. என்ன எந்திரிக்க முடியாதா? என் மேட்டர் உனக்கு தெரியல? மேட்டர்லாம் இருக்கா? அதெல்லாம் பாக்காதயா, இந்த வயசுல போய் அந்த மேட்டர் லெக்கர். நீ டபுள் மீனிங்கா பேசுற? இல்ல நான் சரியா தான் ஒரு நீ மேட்டர் பத்தி பேசி அதே மேட்டர் பத்தி தான். இந்த வயசுல அதை பார்த்து உடம்பிடம கெடுத்துக்கிட்டு கீழே கீழே விழுந்து மூக்கு இதுக்காக உடச்சிக்காதயா? தேவையாது நமக்கு இது. நீ ரஜினிகாந்த் மகளா வெண்ணிலாடாமூர்த்தி மகளான்னு தெரியல எனக்கு. மீனிங்கா பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப சுத்தமானவன். என்கிட்ட அந்த பேச்சு வேணாம். உங்ககிட்ட நான் பேச விரும்பல. என்ன விரும்பல? அப்புறம் என்னத்துக்கு நம்ம குடும்பம் செட் ஆகாதுப்பா? தூக்கி எரிப்பா முதல்ல சொல்லிட்டு நீ அங்கிட்டு போய் சொல்லிட்டு போலாம். நீ எவ்வளவு திருமணம் எனக்கு தான் தெரியும். டேய் கலவாணி நாய, முதல்ல உனக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணிட்டு அவளை நான் கல்யாணமே பண்ணுவேன். உனக்கு நீ ஆகவே வேண்டாம். அப்பனுக்கு இணைஞ்சல் பண்ணுறா அறிவிட்டவள. சொல்லலையா? ஆத்தாடி என்னென்ன கை இப்படி நடக்குது? இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. கோபத்துல ஆத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ ஐயோ, இதுவே இப்படி நிக்க மாட்டேங்குதே, நான் என்ன பண்ணுவேன்? நல்ல வெறப்பா இப்படி நீட்டுங்கள். மடக்க முடியாது உன்னால. மடக்கி பார். எங்க மடக்க முடியாது? பொம்பளைட்ட மடங்கிறது நம்மள. சரியப்பா. என்னங்க எதுக்கு உங்களை பேசிக்கிறது? நான் அப்படிதான் பேசுவேன். என்ன சட்டையடிக்கிறேன் என்ன போற? இரு, மொட்டை அடிக்கிறவங்க இன்னும் வரலையா? இரு, கோயிலுக்கு இந்த தலையெல்லாம் விரிக்கிறியா? என்ன பிடிச்சது? என்னால விட முடியாது. நான் விடுறப்பதான் விட முடியும். நீ விட மாட்டீங்க, என்னையும் விட மாட்டீங்க. அதெல்லாம் உன்னால முடியாத காரியம். அதை பத்தி எல்லாம் நீ பேசாத. அவ்வளவுதானே? அது எனக்கு பண்ணிட்டு ஓசமே இல்லையா?
செருக்கு அடிக்கிறியா? அடி. ஏயா, அது எனக்கு கிருடம் கட்டுற மாதிரி. மாடல் மாடலா கட்டிக்குவியோ? விளக்கு மாட்டல அடிக்கிறியா? அடி. ஏயா, அது எனக்கு வெஞ்சாமரம் வீசின மாதிரி. ஓ, சாமியை கரைச்சேன் தலையில ஊத்து திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. யாரோ ஊத்தி இருக்காங்க. ஐயா, நாங்களும் கௌரவமான குடும்பம். நீ எப்படி பேசுற? நாங்களும் குடும்பத்தோட வந்திருக்கோம். கொஞ்சம் கூட அசிங்கம் பேசாத பிள்ளைனா நான் தான். அப்படி குடும்பத்தோட அடக்க ஒடுக்கமா பேசிருக்கேன். சும்மா இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோ. குடும்பத்தோட கொள்ளலாம் பாக்குறீங்க சொல்றேன். யார் வேண்டாம்னா, நீ ரோசக்காரி தானே? ரோசக்காரி. நான் மலங்க போய் தானே. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்ல கேட்டிருக்கியா? என்ன? மலங்க முளைச்சான் மானஸ்தன் செத்தான். எப்படி மாடு குடிக்கிற சாவாரு? மாடு குடிக்கிற இல்ல, கேட்டுச்சிருக்கி. மலங்க முளைச்சான் மலங்க மானஸ்தன் செத்தான். மானஸ்தன் செத்தான். ரோசக்காரனா தான் சாகத்தா முடியும். மலங்க பை தான் முளைக்க முடியும். இப்ப நம்ம கூட டெஸ்ட் வைப்போமா? நீ ரோசக்காரி தானே? நான் ரோசக்காரி. மலங்க பை தானே? நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் இப்ப என்கிட்ட கடை வாங்கிவிட்டேன். ஒரு பேச்சுக்குதான் 5 லட்சமா? நெஞ்செல்லாம் அடிக்க வேண்டாம், அடிக்க வேண்டாம். பேச்சுக்குதான் நெருப்புனா சுட போதா? எப்படி இருக்கிய? என்ன பண்றிய? 5 லட்சம் ரூபாய் கடை முடித்திய. உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன். 3 லட்சம் கூட நீ தர வேணா தங்கச்சி. நீ இந்த 2 லட்சத்தை மட்டும் வட்டி இல்லாம டெய்லி 50 ரூபாவா கொடுத்த போதும். அதுவுமே நான் ஏன் கொடுக்க வேணாம்? ஒரு 1 லட்சத்தை மட்டும் கொடு. அண்ணே ரொம்ப சிரமத்துல இருக்கேன் அப்படின்னு நீங்க கேப்பிய எனக்கு தெரியும். கடன் கொடுத்தேன். எப்படியாவது டெய்லி 25 ரூபா உங்களுக்கு கட்டிடுறேன் நான். ஏத்தா, அண்ணன் கடந்த சிரமத்துல இருக்கேன். கடன் கொடுத்தத 2 லட்சம் கூட வேண்டாம். டெய்லி 50 ரூபா கூட நான் கேட்கேன். ஆமா, வட்டி வேணாம், முதலும் வேணாம். தலையில துண்டு போட்டு போவா? நான் கேக்குற மாதிரி இப்ப 2 லட்சம் உண்ட. யோ, வாய முடி பே முண்ட. சரியா பேசாத, பேச்சு. சரியா கடங்கார நாய. ஏ பேசாதி, இது நீ நாய். வாங்க, 10 வட்டினாலும் பரவாயில்ல. வாங்கி குடும்பத்தோட பிரியாணி வாங்கி பீ தின்ன மாதிரி ஆவு 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 எரிஞ்சலடி. அண்டி, இதுல இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான். பிசிலரி வாட்டர் வேணுமா? அண்டி, ஐய், அதுக்கு என் மூத்தத்தை குடிடி. அண்டி, காசை கொடுக்க வக்கல்ல உனக்கு. அதுக்கு பாவன சட்டை அவுக்கு போட்டு அம்மா கூட பிராயில கொள்ளி. நான் நிப்பாட்டுவ, எனக்கு தெரியும். என்ன செய்ய வெட்டிடுவேன். என்னையா மனுஷன், விக்காத வித்தாவது நான் உன் கடனை அடைச்சிட்டு நான் தூக்குமாடி தொங்கிடுவேன். விக்காத வித்தாவது உன் கடனை வட்டி முதல்ல அடைச்சிட்டு தூக்குமாடி தொங்கிடுவேன். இந்த மாதிரியா மழுங்க தரமா இருக்கிறது? தூக்குமாடி தொங்கிடுவேன். செத்துருன்னு ஒத்துக்கிட்டியா? தோசைக்காரர் செத்துருன்னு ஒத்துக்கிட்டியா? இப்ப தோசை பரட்டி போடுவோம். நான் உன்கிட்ட ஒரு 500 ரூபாய் கடை வாங்கிட்டேன்.
நான் மட்டும் உங்ககிட்ட 500,000 நீ மட்டும் என்கிட்ட 500,000 என்ன ஆச்சு கொடுமே? நம்ம சத்துக்கு தேவாங்களா? உன்னை மாதிரி என்னால கட்ட முடியுமா? ஏயா 5 கோடி வாங்கினாலும் நீ கட்டலாம். ஆண்டவே அந்த அமைப்பு உனக்கு கொடுத்துருக்க. நான் எங்க போய் கட்டட்டும்? சும்மா தீர்வாங்க வரவும் மாட்டாங்க. என்ன செய்ய முடியும்? அன்றாட செத்து செத்து குலைக்கிற இந்த நாய்களும் நரிகளும் சூழ்ந்திருக்கின்ற உலகத்திலே உங்களை காப்பாத்துறதுக்கு நான் வர்ற வாடு. ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மாம்பழையா வர மகள்? மாம்பழமா? ஆமா. ஆஹா, மாதா ஊட்டாத சொத்தை மாங்கா ஊட்டும். மாமியாக்கெல்லாம் நாங்க குடுக்கறது இல்ல. மாமியா இல்ல, மாங்கா. மாங்காவா? Come on, tell me. ஒரு மாம்பழம் 2,000 ரூபாய்க்கு எங்க குடும்பத்தோட நாங்க வித்தாலும் ஒரு உள்ள வாங்க மாட்டேங்க. ஆமா, வேகாத வெயில மாம்பழத்துக்கு வேர்க்கு வேர்க்குங்க. ஐயோ ராமா, மணிக்கொட்டையோட வெட்டி போடுறேன். துண்டு துண்டெல்லாம் பறந்துடும்டா. என்ன எவ்வளவு எது துண்டா? அது இல்ல, ஸ்ப்ரேயா? மாட்ட ஸ்ப்ரே இல்ல, மாம்பழம். முதல்ல 2,000 ரூபாய்க்கு வித்தே, இப்ப 15 ரூபாய்க்கு கூட ஒரு கிலோ வாங்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா இவங்க வாங்கி திங்கவும் மாட்டாங்க. கையிலயே வச்சிருப்பாங்க பிள்ளையார் மாதிரி. ஐயங்க முதல்ல கையில எடுக்கணும். மாம்பழம் இருக்க இடத்துல தானே சொல்ல முடியும். என்ன எடி கட்டும்?
அப்படியே உருங்கணும்னா மாம்பழ சிலை சொன்ன மாதிரி கொட்ட வாய்க்குள்ள போயிடாமையா? அது நீ தான் கையை வச்சு கருத்துக்கிறோம். அதுக்குதான் இந்த கத்தி எடுங்க வச்சாரு. சொன்ன கத்தி படக்கூடாது. பார்த்தேன் கத்தி படக்கூடாதுன்னா அப்புறம் எப்படிதான்? எங்க அம்மா பத்தி பேசினா அவ்வளவுதான் மரியாதை. எங்க அப்பா கூட கோவம் வந்துடும். என்ன கோவம் மனசுல நான் சொல்லி இருக்கேன். அப்ப இருந்து எங்க குடும்பம் கௌரவமான குடும்பம், குடும்பத்தோட குடும்பம். என்ன என்ன மரியாதை இல்லையா? பொண்டாட்டியில அப்படியே கௌரவமான குடும்பம் ஒப்பனையே செய்யலங்கிற சித்தப்பேர பொண்ணு போறேன். கேப்பா முண்டாட்டியே தொட்டது இல்லைங்கிறிய, அப்புறம் இது எப்படிடா? என்னங்க இது ஆண்டவன் கொடுத்த பிள்ளைங்க? அப்படி சொல்லு. பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்ததாடா? ஆண்டவன் கொடுத்த பிள்ளைன்னு சொல்லிருக்காரா இல்லையா? என்ன திரும்ப? அட நீ மிச்சர் பாத்தியாடா? நீ சாப்பிடா சாப்பிடா. ஆஹா அம்மா உன் குடும்ப கௌரவத்தை என்ன கௌரவமான வச்சுக்கப்பா. அவன் வெத்தலை விடுவ அஞ்சாது வாங்கித்தரேன். இதெல்லாம் நீ பாக்கலமாயா? இப்ப இருக்கிற நிலைமையில Thank you.
இது எப்படி வரைக்கும் செய்யலாமா? அதுதான் தூங்க விடாம நெளிஞ்சுக்கிட்டே இருக்கு. என்ன புண்ணியம், ரெண்டு பேரும் கலகடி அடைச்சோன்னா காமகடி அடிச்சிருக்கு. இது ஒரு கதை கிளீர. என்ன என்னங்க, என்ன பண்ணுவோம்? உங்களுக்கு எங்க பரம்பரை பத்தி உனக்கு என்னங்க? உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? எனக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. எனக்கு ஆகல, எனக்கு ஆகல. உன்னை நான் கேட்கல. வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்குறாங்க. இன்னும்மா நான் தான் தள்ளி போட்டு வரேன். எத்தனை வருஷம்மா? என்ன பாவசரம் கல்யாணத்துக்கு கொஞ்ச நாள் ஜாலியாக இருப்பான். இன்னும்மா இல்லை, இன்னும் ஜாலியாக இருக்கணுமா. ஒரு 12 வருஷம் போட்டோம். எதுக்கு இந்த 12 வருஷம்? அப்புறம் ஒரே இதாக திருக்கடையில் வச்சு 60 கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அதுக்காக அப்போ அவங்க ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க சித்தப்பா. உங்களை தெரியுமா? Thank you.
இன்னைக்கு ஓ மொழியுமா ஆரம்பிக்கிறேன். எப்பவும் ஏன் மொழியுமா ஆரம்பிக்கிறத இன்னைக்கு ஓ மொழியுமா ஆரம்பிச்சு பாக்குறேன். காத்து வருதா வெள்ள போட்டு சாப்பிட்டு போயிடும். மறக்க மன கூடு இல்லையே, மேல ஜாதி பூ நல்லா தூவம் நல்ல மூடு ஏத்தும் அப்படிங்களா தூங்குறதுக்கு எவ்வளவு ஏற்பாடு வருது தூங்குறதுக்குள்ள
வேலை பாக்குறதுக்கு. சந்தன பத்தி ஒரு கட்டு கொளுத்தி வை. கொளுத்தி எங்க வைக்க? குண்டில சொல்லு. அப்ப குப்பல அப்ப எத்தனை டிப் தான் படிப்பீங்க? அது இல்லடி. கட்டல் மூலையில சொருகி வை. மூலையில சொருகி வச்சு வச்சுட்டு ஒரு படி நெல், காமாட்சி விளக்கு, ஊதுபத்தி எல்லாம் ரெடி பண்ணி வச்சறேன். சூடம் கூட பரலோகம் போற மாதிரியே கொண்டாங்க. எங்க குடும்ப வழக்கம் அப்படித்தான். நெல்லு அதுக்கு இல்லடி. வேற வாசப்படையில வச்சு நீ கால உதச்சு தட்டி விட்டு உள்ள வரணும். உள்ள வரணுமா? பைத்தியக்காரச்சி பைத்தியக்காரச்சி. வேற நல்ல பாலை, ஒரு லிட்டர் பாலை, அரை லிட்டர் பாலா? ஏங்க அது மூணா தான் தானே ஊத்துவாங்க. என்ன பாலா? வாழைப்பழம் மட்டும் இங்க வாங்கி தொலைஞ்சாத. வேற கேரளால இருந்து ஒரு நேந்திர பழம், அது எப்படி இருக்கும்? நீளம் இருக்கும். ஒரு அஞ்சு பழம் வாங்க. அஞ்சு பழமா? வேற வழி இல்ல, அதை வச்சுதான் நம்ம பழம் போட்டு. அப்ப பஸ்னி தேவ பழம் மாப்பிள்ள தேவல்ல. போச்சா போச்சா இல்லையானு வாழைப்பழமே வாங்கல, அதுக்குள்ள கடுகு இருக்க. ஒரு முட்டா பையன், நான் சொன்னது வேற, அப்ப வேற ஏதாவது புரிஞ்சுட்டு போறாடா. ஏ ராணி, சரி விடு, அந்த பழத்தை கீழே போட்டுறாத, சைடிஸ்க்கு வேணாம். என்ன பண்ண தொலைக்க, நடந்தது நடந்து போச்சு, இனி அதுக்காக வருத்தப்பட்டு என்ன பண்ணுறியா? என்ன செய்ய, இப்படி ரைட்டு கிடைச்சது விட்டுட்டு போனோம்னு அழுகாம. நீ உள்ளுக்குள்ள அழுகிற, நான் வெளியே அழுகிறேன், அவ்வளவுதான். வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஒரு மூடன் கதை சொன்னான், என் கதை
உன்னை மறக்க முயல்கிறேன், உன்னை நினைக்க முயல்கிறேன், மகிழ்ந்த தொல்ல தாங்க முடியல. Thank you.